வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுமதிஸ் ஹோம் அண்ட் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஆனால் டேஸ்டான பாயசம் ரெசிபியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தாபா ஸ்டைல் சேமியா பால் பாயசம். இந்த பால் பாயசம் ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துருவோம். சேமியா ஒரு கப், ஒயிட் சுகர் ஒரு கப், முந்திரி மற்றும் திராட்சை தேவையான அளவு, நெய் தேவைக்கேற்ப, பால் ஒரு 300 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடிகனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரியை சேர்த்து வறுக்கணும். முந்திரி பாதி அளவுக்கு மேலே வறுபட்டதுக்கப்புறம் அதுலேயே திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு, அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்யில் சேமியாவை சேர்த்து நல்ல பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். சேமியா இந்தளவு கலர் மாறினதுக்கப்புறம் சேமியாவை எடுத்துடுறோம். அதே பாத்திரத்தில் 300 ml பால் சேர்த்துக்கிறோம். ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்ல சுருண்டு காஞ்சி வர அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பால் யாடை கட்டாத அளவுக்கு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கிறோம். சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது வறுத்து வச்சுருக்க சேமியாவை அதில் சேர்த்து 5 to 8 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் விட்டோம்னா சேமியா குழஞ்சு போயிடும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. முந்திரி திராட்சை சேர்த்துட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாபா ஸ்டைல் சேமியா பால் பாயசம் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.